ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹனா கார்னர். இன்றைக்கி வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நார்மல் ஃபோம் ஷீட்டில் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அது ரிலேட்டடாக ஒரு கிராஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இது வந்து நார்மல் ஃபோம் ஷீட்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு கிளிட்டரிங் ஃபோம் ஷீட். ஓகே, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம பேப்பரில் கிராஃப்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதை வந்து ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ நான் இப்படியே சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கோங்க. கொஞ்சம் தூரம் சுருட்டினோடனே என்னாகும் அப்படின்னா, ப்ராப்பராக சுருட்டாமல் கொஞ்சம் கீழே கீழே போகிற மாதிரி சுருட்டுங்க. அப்போ வந்து அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல அதே மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை வந்து தனித்தனி ஸ்ட்ரிப்பாக தானே கட் பண்ணேன். இப்போ நான் திருப்பி கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த பேப்பரை வந்து தனித்தனி ஸ்ட்ரிப்பாக ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அது பின்னாடி வந்து ஸ்டிக்கரிங் அந்த டேப் இருக்கும், அந்த பேப்பர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ரிப்பன் மாதிரி நல்லா லென்த்தியாக மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றுங்க. தனித்தனியாக சுற்றினா வராது, ரொம்ப சின்ன இடமாக தான் இருக்கும். அதனால் நல்ல பெருசாக ரிப்பன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றினிங்கன்னா அது ஒரு கோன் மாதிரி கிடைக்கும், அதை வந்து நம்ம பெல் மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ரெண்டு கோன் கிடச்சிருச்சு, இதை வந்து பெல்லாக மாற்றணும். பெல்லாக மாற்றணுன்னா நடுவில் வந்து ரெண்டு பால்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்த பால்ஸ் வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்குமே ஒரு கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன், அது வந்து எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட். ரெண்டு கலரும் அட்ராக்டிவாக இருக்கும்ல, அதனால ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதையும் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்ட்ரிப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பெல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹேங் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால் ஒரு சின்ன கயிறு வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரெண்டு கயிறாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது ஒன்றொன்றுலேயும் வந்து இந்த எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து இப்போ நான் சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க. ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. பெல்னா ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பெல் பால்க்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த கயிறை வந்து சுற்றி ஒட்டியாச்சு. இது ஸ்டிக்கரிங் அப்படிங்கிறனால, ஸ்டிக்கர் அப்படிங்கிறனால அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான், இப்போ பெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்கிட்ட ஒரு பவுல் ரெடிமேடாக வச்சுருந்தேன், ஆல்ரெடி பண்ணினது ரெடிமேடாக இப்போ எடுத்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் ரெண்டாவதுக்கும் அப்படி தான், நடுவில் ஒரு கயிறை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டே. அதில் வந்து இந்த எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட்டை வச்சு ஒரு பெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலேயும் வந்துட்டு இது வந்து பவு வந்து மேலே வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இது வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணணும், இந்த கலரில் தான் பண்ணணும்ல, எந்த கலரில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கலரும் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பண்ணினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.